சென்னை போலாமா? அஸ்லாமு அலைக்கும். சென்னை போலாமான்னு ஹசி கேட்டதை வச்சு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் வி ஃபவுண்ட் அ ஹாப்பி ஸ்பேஸ் ஃபார் எஸ். நிறைய ஒர்க் இருக்கு, பட் அதை கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. எனி ஹவ் லெட்ஸ் டூ இட். என் ஹப்பி வீடு சர்ச் பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் 2 weeks ஹசி இப்படி தான் அவங்க டேடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஃபியூ ஷார்ட்ஸ் ஃபார் யூ ஆல். டேடி சப்பாத்தி 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 சென்னை நான் நல்லா இருக்கும் சொல்லு கேக்கா. சாட்டர்டே ஈவினிங் சென்னைக்கு கிளம்பிடுவோம், அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் என் ஹப்பி வந்தாச்சு. என் ஹப்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு யம்மி அண்ட் ஹெல்த்தி பொங்கல் செஞ்சுருந்தேன், அண்ட் தட் ரெசிபி வில் பி அப்லோடட் சூன். தென் ரித்து அண்ட் ஹசி கூடவே டைம் போயிடுச்சு. ஃபைனலி நைட் 12:30 தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் கிச்சன் திங்ஸ் கூட கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரித்து அண்ட் ஹசிக்கு வேக்சினேஷன் வேறு, ஸோ எல்லா ஒர்க்கையும் ரஷ் பண்ணிகிட்டே ஒரே டைமில் செய்ய வேண்டி இருந்தது. அண்ட் அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு தான் இன்ஜெக்ஷன் போட்டோம். ஆப்வியஸாக ரெண்டு பேரும் அழுதாங்க. ஆஸ் யூஸ்வல் வி மேட் தன் நார்மல். தென் ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் பேக்கிங் ஒர்க் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் வெளியே வாங்கிட்டோம். இந்த பர்டிகுலர் பூரி காம்போ டியூட்டியில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபுட் எல்லாம் மிஸ் பண்ணுவேன்ல, அதனாலையும் கூட. இன்ஜெக்ஷன் எங்கே போட்டாங்க? எங்கே போட்டாங்க? கால்லையா போட்டாங்க? வேக்சின் எங்கே போட்டாங்க? எங்கம்மா போட்டாங்க? எந்த காலில்? ஆஃப்டர் தட் பேக்கிங் ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என் ஃபுட் ப்ராசஸர் செட்டை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சேன், பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஆஸ் இட் இஸ் கிஃப்டட் பை மை ஹப்பி. நெக்ஸ்ட்டு இந்த க்ளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒர்க்காக தெரிஞ்சது மித்த ஒர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது. தென் கிளாஸ்வேர் செட், கிளாஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக பேக் பண்ணிட்டோம்.
ஆல்மோஸ்ட் பை ஈவினிங் 90% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சது. தென் 8:30 கிட்டே நாங்கள் எங்கள் அம்மாவோட எல்டர் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் பெரியம்மா என் அம்மாவுக்கு ஈக்குவலாக என்னை நிறைய பார்த்துருக்காங்க, அண்ட் என்னோட இன்னொரு அம்மா தான் அவங்க. தென் அகெயின் எங்கள் டியூட்டி ஃபேவரட் லிஸ்ட் உள்ள ஃபுட் ஃபார் டின்னர். ஸோ சென்னை போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இங்கே வந்தோம். ஆஸ் ஐ வில் மிஸ் தெம் ஸோ மச். நமக்கு என்ன வேணும்னு நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே நமக்கு பிடிச்சதை செய்கிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அண்ட் அந்த சில பேரை உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் மறந்துடாதீங்க. தட் ஐ வாண்டட் டு கன்வே வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நைட் 12 ஆகுது, அவங்க மாமா கூட ரெத்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஜாலியாக. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வ்ளாக். நெக்ஸ்ட் நிறைய ஃபேமிலி மூமெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் ஷாப்பிங், ட்ராவல் வ்ளாக்லாம் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். டில் தென் கீப் யூர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன். பாய் அண்ட் அஸ்லாமு அலைக்கும்.